ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு உங்களுடைய ஃபேவரட் எபிசோடான கதை கதையாம் காரணமாம் எபிசோடு 8. இதில் ஒரு சுவாரஸ்யமான கதை, பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருத்தாளம் கொண்ட ஒரு நல்ல கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் என்ன சார் கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் சத்திரம் சாவடியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. நைட் நேரம் ஆகிப்போச்சு. இப்போ அந்த பக்கம் வந்த ரெண்டு வழிபோக்கர்கள் சரி இரவு ஆயிடுச்சு இல்லை இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சத்திரம் சாவடியில் தங்குறாங்க. இப்போ மழையும் சோனு பெய்ய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் மூன்றாவதாக ஒரு வழிபோக்கர் அந்த பக்கம் வர்றாரு. வந்தவர், ஐயா நான் இங்கே தங்கிக்கலாமா கொஞ்சம் உங்களோட அப்படின்னு கேட்குறாரு. பரவாயில்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க இங்கே இடம் இருக்குது, நம்ம மூணு பேர் சேர்ந்தே தங்கிக்கலாம் அப்படின்னு அவங்களும் அனுமதிக்கிறாங்க. இப்போ இந்த மூணாவது வந்தவரும் அங்கே சேர்ந்து தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, சரி நைட் ஆகி போச்சு ஆனால் பசிக்குதே, சாப்பிட்டு தானே படுக்கணும் அப்படிங்கும்போது, ஐயா உங்ககிட்ட ஏதாவது சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அந்த முதல்ல அங்கே தங்கியிருந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா என்கிட்ட 5 ரொட்டி இருக்குது அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர், என்கிட்ட 3 ரொட்டி இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் நம்ம இருக்கிறத வச்சு நம்ம மூணு பேரும் பகிர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க அந்த ரெண்டு பேரும். சரி ஓகேங்க அப்படின்னா, இப்போ 8 ரொட்டிகள் கையில் இருக்குது, ஆனால் மூணு பேர் பகிர்ந்து சாப்பிட்ணும், இது எப்படி அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியலை. அப்போ அந்த மூணாவதாக அந்த வழிபோக்கர் இருக்காருல்ல, அவர் சொல்கிறாரு, சார் நம்மக்கிட்ட ஒரு யோசனை இருக்குது, இந்த 8 ரொட்டிகள் இருக்கு இல்லையா, இதை 3 3 துண்டாக ஒரு ஒரு ரொட்டியை நம்ம போடுவோம். இப்போ 8 3 24 ரொட்டி துண்டுகள் கையில் வந்துருச்சா, இதில் ஆளுக்கு 8 8 ரொட்டி துண்டுகள் சாப்பிட்றலாம், என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, அட அது நல்ல யோசனையாக இருக்கே அப்படின்னு அந்த மீதி இருக்க ரெண்டு பேர்த்துக்கும் படுது. இதே மாதிரி இவங்க அந்த 24 துண்டுகளாக போட்டு ஆளுக்கு 8 8 சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்துட்டாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த மூணாவதாக வந்த அந்த வழிபோக்கர், சரியா நான் கிளம்புறேன், இருந்தாலும் பசின்னு வந்தவங்களுக்கு உங்களுடைய சாப்பாட்டை கொடுத்து பெரிய அளவில் ஒரு உதவி பண்ணியிருக்கீங்க, ஒரு தானமாக நீங்கள் செஞ்சுருக்கீங்க சுயநலம் இல்லாமல், அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை உங்களுக்கு திருப்பி நான் பிரதிபுகாரமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தாங்க என்கிட்ட ஒரு 8 பொற்காசுகள் இருக்குது, அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த மூணாவது வழிபோக்கர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ இந்த ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க, எது ரொட்டியை கொடுத்தவங்க, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆரம்பிக்குது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, யார் இந்த 5 ரொட்டியை கொடுத்தாரு இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு, 8 பொற்காசுகள் இருக்கு இல்லையா, இதில் 5 நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா 5 ரொட்டி ஏன் அது, நீ 3 தானே கொடுத்த, 3 நீ எடுத்துக்க, சரியா போச்சு அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த 3 ரொட்டி கொடுத்தவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அது எப்படி எல்லாருமே கடைசியாக துண்டுகளாக 8 8 ரொட்டி சமமாக தானே சாப்பிட்டோம், அதனால் ஒன்று யாரும் கூட குறைச்சி சாப்பிட்லையே, அப்போ இந்த தங்க காசு பொற்காசுகளை பிரிக்கும் போதும் சமமாக தானே பிரிக்கணும், நான் 3 கொடுத்தேங்கிறதுக்கு எப்படி 3 கொடுப்பேன், நீங்கள் எனக்கு 4 பொற்காசுகளை கொடுத்துரு, நீ 4 பொற்காசுகளை எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. ஆனால் இதில் ரெண்டு பேர்த்துக்கும் முட்டிக்குது, இது ஒரு ஃபைனலைஸ் ஆகவே கிடையாது அவங்களுக்குள்ள. இப்போ உடனே சரி இதுக்கு நியாயம் என்ன அப்படிங்கிறத அரசவைக்கு போய் மன்னர்கிட்டே நம்ம கேட்கலாம் அப்படின்னு இவங்க கிளம்புறாங்க. இப்போ மன்னர்கிட்ட போனால் அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேரும். அவருக்கும் சரி அந்த அரசவையில் இருக்க யாருக்குமே இதுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கறது அப்படின்னே தெரியலை. இப்போ மன்னர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு வாங்கப்பா, உங்களுக்கான தீர்ப்பை நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிச்சி வச்சிடறாரு. ரெண்டு பேரும் அரசவையிலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இன்றைக்கி நைட்டு முழுக்க இதே யோசனையாகவே இருக்கிறாரு மன்னர், அவருக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கறது மறுநாள் அப்படின்னே தெரியலை. ஆனால் இதே யோசனையோடு போய் தூங்கினார் இல்லையா, அவருக்கு கனவில் அவருடைய குலசாமி, எப்படி வேணால் வச்சுக்கோங்களேன், அவருடைய குலதெய்வம் வந்து, இங்கே பாரு உன் மனசில் என்ன போட்டு நீ வந்து பசப்பிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, அதுக்கான விடையை நானே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு இந்த பிரச்சனைக்கு. கனவுலையே நம்ம மன்னருக்கு, ஆமாம் அது நல்ல யோசனையாக இருக்கே, இதுதான் சரியான தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி படுது. மறுநாள் அந்த ரெண்டு பேர் எங்கே இருந்தாலும் நேராக அரசவைக்கு கூட்டுவாங்க அப்படிங்கிறாரு மன்னர். ரெண்டு பேரும் அரசவைக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த 8 பொற்காசுகளில், எப்பா இந்தா 3 ரொட்டியை கொடுத்தது யார், உனக்கு 1 பொற்காசு, 5 ரொட்டியை கொடுத்தது யார், உனக்கு மீதி 7 பொற்காசு அப்படின்னு பிரித்து கொடுக்குறாரு மன்னர். இதில் அந்த 3 ரொட்டியை கொடுத்தவருக்கு மிகப்பெரிய வருத்தம், மன்னரே என்ன இப்படி பண்ணிட்டீங்க, கடைசியில் நாங்கள் முதல்ல எங்களுக்குள்ளே சண்டை போட்டு பிரிக்கும் போதே கூட அந்த 5 ரொட்டியை கொடுத்தவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் 5 கொடுத்தேன் அதனால் நான் 5 எடுத்துக்கிறேன், நீ 3 ரொட்டி தானே கொடுத்த அதனால் 3 காசை நீ எடுத்துக்க அப்படின்னு அவராது 3 காசு கொடுத்தாரு, நீங்கள் என்ன 1 பொற்காசை கொடுக்குறீங்க, இது என்ன நியாயம் மன்னரே அப்படின்னு கேட்டாராம் அவர். அப்போ மன்னர் சொன்னாராம், இங்கே பார், நியாயம் எதுவோ அதைத்தான் நான் சொல்லுவேன், உனக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன், நீ 3 ரொட்டி கொடுத்த அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும் ரைட்டா, ஆனால் 3 3 துண்டுகளாக போட்டு தானே ஆளாளுக்கு சாப்பிட்டீங்க,
உன்கிட்ட இருக்கிற அந்த மூணு ரொட்டியை மூணு மூணு துண்டுகளாக போட்டால் எவ்வளோ வருது? மொத்தம் 9 துண்டுகள் வருது. ஆனால் அப்போ நீ என்ன அர்த்தம், 9 துண்டுகளை நீ கொடுத்துருக்க, ஆனால் உனக்கு திருப்பி என்ன கிடச்சிது, 8 துண்டுகள் சாப்பிட்றதுக்கு கிடச்சிருச்சு. அப்போ என்ன அர்த்தம், நீ ஒரே ஒரு துண்டைத்தான் தானமாக கொடுத்துருக்க. ஆனால் அந்த நபர் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அவர்கிட்ட 5 ரொட்டி இருந்தது, அதாவது துண்டுகளாக போடும்போது 15 துண்டுகள் அவர்கிட்ட இருந்தது. இருந்தும் அவர் வெறும் 8 துண்டுகளை தான் சாப்பிட்டார், மீதி 7 துண்டுகளை தானமாக கொடுத்தார். அதனால தான் நீ தானமாக கொடுத்த ஒரே ஒரு துண்டு அந்த ரொட்டிக்கு உனக்கு ஒரு பொற்காசு. அவர் தானமாக 7 ரொட்டி துண்டை அந்த கொடுத்ததுனால அவருக்கு 7 பொற்காசுகள். இதுதான் நான் மட்டும் இல்லை, கடவுளும் எனக்கு சொன்ன தீர்ப்பு அப்படின்னு சொன்னாராம் அந்த மன்னர். இப்போ ரெண்டு பேரும் வாயடைச்சிட்டு கொடுத்த காசை வாங்கிட்டு போய்கிட்டே இருந்துட்டாங்க. இந்த கதை நமக்கு பெருசாக உணர்த்துகிற ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் எவ்வளோ இழந்தீங்க அப்படிங்கிறத பொறுத்து கடவுள் உங்களுக்கு அதை ஈடு செய்ய மாட்டார். நீங்கள் எவ்வளவு தகுதியானவங்க, எவ்வளவு தானமாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் கடவுள் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்தின மிகப்பெரிய பாடம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸையே உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு முதல்ல போட்டு காட்டுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான், இந்த மாதிரி நன்னெறி கதைகள் தான் நாளைக்கு நல்ல மனுஷங்களாக இந்த சமூகத்தில் அவங்கள வளர்க்கும். இதே மாதிரி இன்னொரு எபிசோடோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.